வெல்கம் டு கிரிக்குரல். போன வீடியோவில் எல்லோரும் கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி வந்து அவுட்ஸ்விங் சொன்னீங்க, அதிலே எப்படி இன்ஸ்விங் பண்ணுறது ஸ்டம்பர் பால் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் இன்ஸ்விங் எப்படி பண்ணலாம், பட் இன்ஸ்விங் வந்து எந்தளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. எனக்கு அவ்வளோவா இன்ஸ்விங் வந்து அவுட்ஸ்விங் அளவுக்கு எஃபெக்டிவாக போனது கிடையாது. ஸோ நான் இன்ஸ்விங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுறேன், அதுக்கப்புறமா வந்து இந்த இன்ஸ்விங்க்கு பதிலாக ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் டெலிவரி ஒன்று வச்சுருக்கேன், அது எப்படி அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். ஸோ சம்பவம் உங்களுக்கு வந்து அந்த பேட்ஸ்மேனை இன்னராக அட்டாக் பண்ணுற அந்த ஒரு டாக்டிக்ஸ் எப்படி அப்படிங்கிறத டோட்டலாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி அவுட்ஸ்விங் வீடியோ பார்க்காதவங்க நான் வந்து மேலே உங்களுக்கு கை கார்டில் கொடுத்துறேன், பார்த்துட்டு வந்து நீங்கள் இதை பார்க்குறதுனாலும் ஓகே, இல்லை வந்து இதை பார்த்துட்டு அதை போய் பார்க்குறதுனாலும் ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ யா, இன்ஸ்விங் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். இன்ஸ்விங்கை பொறுத்த வரைக்கும் வந்து நான் உங்களுக்கு அன்றைக்கி ஒரு க்ரிப் சொல்லியிருப்பேன் அவுட் ஸ்விங் இருக்குது, அதுலேருந்து அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணணும் எப்படின்னு சொல்கிறேன். இப்போது இப்படி வச்சா அவுட் ஸ்விங் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன், அதாவது நடு விரலில் க்ரிப் இருக்கும், ஆள்காட்டி விரலில் வந்து சைடில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்படி போடும்போது அது அவுட் ஸ்விங் ஆகும். இப்போ இன்ஸ்விங் என்ன பண்ணணும்னா அது அப்படியே வைஸ் வச்சா நம்ம ரிவர்ஸில் பண்ணணும், ஆள்காட்டி விரல் க்ரிப்பு மேலே வச்சுக்கணும், நடுவரில் வந்து சும்மா பேலன்ஸுக்கு வச்சுக்கணும். அப்படி வச்சுட்டு நீங்கள் அப்படி பாலை ரிலீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பால் வந்து இன்ஸ்விங்கர் ப்ரொவைட் பண்ணணும். ஸோ இப்படி தான் கிரிப்பை பிடிச்சிக்கணும். அந்த கிரிப்பை பிடிச்சி நீங்கள் என்ன பண்ணணும்னா அவுட் ஸ்விங் போடும்போது நார்மலாக இப்படி ஹைட்டாக போடுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இன்ஸ்விங் போடும்போது என்ன பண்ணணும்னா பாலை லைட்டாக அப்படி விடணும், அந்த இன்ஸ்விங்கோட ஆங்கிள் நீங்கள் பால்லேருந்து கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரும்போது வந்து உங்களுக்கு பால் ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்விங் ஆகும். பட் இந்த நடுவரல் கொடுக்குற அந்த எஃபிஷியன்சி அவுட் ஸ்விங்குக்கு கொடுக்குற மாதிரி ஆள்காட்டி வரல் இன்ஸ்விங்குக்கு உங்களுக்கு கொடுக்காது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு பெரிய எஃபிஷியன்சி இன்ஸ்விங்கில் கிடைக்காது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து கட்டர் டெலிவரிக்கு போகலாம். நான் வந்து எல்லாருக்கும் இன்ஸ்விங் கரெக்டாக வராதுன்னு சொல்ல, ஒரு சிலருக்கு வந்துடும், பட் ஒரு சிலருக்கு இந்த ஆள்காட்டி விரலில் இன்ஸ்விங் பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு எஃபிஷியன்சி கிடைக்காது. அப்போது நீங்கள் இந்த மாதிரி கட்டர் டெலிவரிக்கு போனீங்கன்னா பால் என்னாகும்னா அதே பேஸில் நீங்கள் போடலாம், பட் ஸ்டிச் பாலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கட்டர் டெலிவரி போட்டிங்கன்னா ஒரு லெவலுக்கு தான் திரும்பாது அந்தளவுக்கு பால் வந்து அந்த ஸ்லோனஸை காட்டுறதுக்கு தான் கட்டர் டெலிவரி அப்படிங்கிறது யூஸ் ஆகும். பட் இந்த ஸ்டம்பர் பாலில் நீங்கள் கட்டர் போட்டிங்கன்னா நல்லா பால் திரும்பும். ஸோ உங்களுக்கு ஸ்விங் பண்ணும்போது ஏர் ஸ்விங் கிடைக்கும், அது மட்டும்தான் உங்களுக்கு கட்டரில் மிஸ் ஆகும். மற்றபடி பால் பிச் ஆனதுக்கப்புறம் நல்லா திரும்பும். எண்ட் ஆஃப் தி டே நமக்கு என்ன தேவைன்னா பேட்ஸ்மேனை கன்ஃபியூஸ் பண்ணணும். ஸோ அது வந்து நீங்கள் இன்ஸ்விங் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா கட்டர் வச்சு கூட நீங்கள் வந்து அதை ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம், அதான் விஷயம். ஆனால் அதே வீடியோவில் இன்னொரு கமெண்ட் பார்த்தேன், அது என்னன்னா கிரிப் இருந்தால் நல்லா ஸ்விங் ஆகும்னு சொன்னீங்க, ஒரு வேளை கிரிப் மொத்தம் தேஞ்சிச்சுன்னா ஸ்விங் ஆகாதா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக ஸ்விங்கே ஆகாதுங்கிறது கிடையாது, பட் கிரிப் இருக்கும் போது ஆகிற அளவுக்கு கிரிப் மொத்தம் தேஞ்சிச்சுன்னா கொஞ்சம் கம்மியாக தான் ஆகும். ஏன்னா கிரிப் இருக்குது இல்லைங்கிறது எதை பொறுத்துனா நம்மளுக்கு வந்து அந்த விரல் வந்து இது மேலே பதியறதுக்கான ஒரு ஃபேர்ம் கிரிப்பு கிடைக்கும், அந்த சொரசொரப்பு கிடைக்கும், அப்போ தான் நம்மளால ஸ்விங் பண்ண முடியும். ஏன்னா விரலால் நம்ம ஸ்விங் பண்ணுறோம். ஸோ கிரிப் இல்லைன்னும் போது அந்த அதே அளவுக்கான ஒரு சொரசொரப்பு கிடைக்காது, பட் ஸ்டில் அந்த சொரசொரப்பு இருந்த தழும்பு அங்கே இருக்கும். அதனால் ஓரளவுக்கு உங்களால் பெட்டராக ஸ்விங் பண்ண முடியும், ஸ்விங்கே பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு பண்ண முடியும் கிரிப் இல்லைனா. ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ் கிரிப் இருக்கிறதுக்கும் கிரிப் இல்லாமல் போகிறதுக்கும். மற்றபடி வந்து நீங்கள் ஆஸ் யூஷுவல் வந்து எப்போவும் போல போடலாம். இன்ஸ்விங்கரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா நான் சொன்ன மாதிரி கட்டர் டெலிவரிக்கு மாறிக்கோங்க, நமக்கு தேவை அந்த டீவியேஷனை காட்டணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதே பேஸில் உங்களுக்கு கட்டரை வந்து நல்லாவே திரும்பும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், இன்ஸ்விங் வருதா இல்லை இன்ஸ்விங் வரலன்னா கட்டர் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். உங்களோட பிளான் கரெக்டாக எக்ஸிக்யூஷனில் இருந்துச்சுன்னா இந்த ஸ்விங்கோ இல்லை கட்டரோ உங்களுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.